சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி தமிழ்நாட்டை விடியா திமுக அரசு சிறுமைப்படுத்தி விட்டதாக மக்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தி வருகின்றனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என பெயர் மட்டும் வைத்துக் கொண்டு அம்பானி அதானி என உள்ளூர் தொழிலதிபர்களை அழைத்து வேஷம் போட்டதிலிருந்தே விடியா திமுகவின் லட்சணம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதில் இன்னொரு கூத்தும் அரங்கேறி உள்ளது. தமிழர்களின் பெருமையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்தும் அதை சட்டை செய்யாத விளம்பர திமுக அரசு அரைகுறை ஆடையுடன் ஆண்ட்ரியாவை வைத்து கலை நிகழ்ச்சி போட்டதுதான் மிச்சம். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா என்று ஆண்ட்ரியா பாட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குத்தாட்டம் போடும் கூடமாகியது. இது உலக முதலீட்டாளர்கள் மாநாடா இல்லை மாநாட மயிலாட ஆடல் நிகழ்ச்சியா என்று நமக்கு மட்டுமல்ல திமுக ஊப்பிகளுக்கே ஒரு நிமிடம் சந்தேகம் வந்திருக்கும். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தி வரும் நிலையில் அதை பற்றியெல்லாம் விடியா திமுக அரசு துளியும் கவலைப்படவில்லை. இது ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் வாரிசு அமைச்சர் உதயநிதி நடிகை நயன்தாராவுக்காக வக்கீல் வேலை பார்க்க டெல்லிக்கு தூது அனுப்பியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நயன்தாரா நடிப்பில் சமீபத்தில் வெளியான அன்னபூரணி படம் மத உணர்வை புண்படுத்துவதாக சர்ச்சையில் சிக்கியுள்ளது. ஓடிடியில் இருந்து அந்த திரைப்படம் நீக்கப்பட்டதால் நயன்தாராவும் வழக்கை சந்தித்து சிக்கலில் சிக்கியுள்ளார். நயன்தாராவுக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க அரசு தரப்பு வழக்கறிஞரை டெல்லிக்கு அனுப்ப வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடு செய்வதாக ஒரு தகவல் பரவியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் மக்கள் வதைப்பட்டு கொண்டிருக்க வாரிசு அமைச்சர் நடிகைக்கு வக்காலத்து வாங்குவதாக சமூக வலைதளவாசிகள் உதயநிதியை வருத்தெடுத்து வருகின்றனர். ஆண்ட்ரியா, நயன்தாரா என நடிகைகளுக்காக நிற்கும் வாரிசு அமைச்சர் மக்களை மறந்துவிட்டு அரசியலிலும் நடித்து கொண்டுதான் இருக்கிறார் என சமூக வலைதளத்தில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.